அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்களோடு. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை நடாத்தும் இணையவழி பேச்சு போட்டி நான் விரும்பும் தமிழ் பெரியார். சமூகத்தில் தங்கள் வாழ்வை ஆய்வுக்குட்படுத்தி அதனை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டி காட்டாக்கி மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் தான் பெரியார்கள். தங்கள் தியாக மனப்பான்மையினால் சமூகத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அவர்களே நாம் தமிழ் பெரியார்கள் என்கின்றோம். இவர்கள் அறிவுலக மேதாவிகளாகவும் கொள்கை கோமான்களாகவும் காணப்பட்டனர். அந்த வகையில் நான் விரும்பும் தமிழ் பெரியாராக பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் மறுமலர்ச்சி உரைநடை முதல்வர்களில் ஒருவரான வ. ராமசாமி ஐயங்கார் ஆவார். இவர் வ. ரா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுவார். வ. ராமசாமி ஐயங்கார் சிறந்த நாவல் ஆசிரியர் மட்டுமல்ல, வாழ்க்கை வரலாற்று சிறிய பல கட்டுரைகளை தந்த உரைநடை நூலாசிரியர். பத்திரிகைகளில் பணியாற்றிய இதழாசிரியர் மற்றும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர். வாழ்க்கை சித்திரம் என்ற புத்திலக்கியம் என்னும் இலக்கியத்தை வகையையும் முதல் முதலாக தமிழ் மொழிக்கு அறிமுகப்படுத்தியவர். அனைத்திற்கும் மேலாக புரட்சிகரமாக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லிலும் செயலிலும் கடைபிடித்து காட்டிய வாழ்ந்து காட்டிய வீர தீரமிக்க இந்திய போராட்ட வீரர். இங்கன பன்முகத்தன்மை இலக்கிய சிற்பியாக திகழ்ந்தவர் வேரா. மறுமலர்ச்சி எழுத்தாளர்களுக்கு முன்னோடியாக வேரா திகழ்ந்தார். சாதி வேறுபாடின்றி கலப்பு திருமணம் செய்து கொண்டார். சாதி வேறுபாடுகளுக்கு எதிராக போர்க்கொடி பிடித்த அவர் சாதி அடையாளமாக பூணுளை கலற்றியறிந்தார். இவ்வாறு சாதி பின் சின்னங்கள் பழைய சம்பிரதாயங்கள் இவற்றிற்கு எதிராக குரல் கொடுத்து சமூக மாற்றத்திற்காக உழைத்தவர். நடை சித்தனம் என்ற பெயரில் தமிழுக்கு புதிய இலக்கிய வகை வேற மணிக்கொடி மூலம் உருவாக்கினார். வாசகனை முன்னிலைப்படுத்தி அவனிடம் சித்திரங்கள் அறிமுகப்படுத்தும் முறையில் எழுதப்பட்ட படைப்பிலக்கியம் அல்லாத